Rajam Matrimony, just 5-minute process. Install பண்ணுங்க, register பண்ணுங்க, login பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2024. ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பெனிஃபிட்டான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க போகுது, மேலும் எதனை எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷன் இந்த வீடியோ பதிலாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆகஸ்ட் மந்த்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா தேர்ட் ஹவுஸ்ல சூரியன், ஃபோர்த் ஹவுஸ்ல புதன் சுக்கரன் கன்ஜெக்ஷன், ஃபிஃப்த் ஹவுஸ்ல கேது, டென்த் ஹவுஸ்ல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. ஸோ அது நம்ம நல்லா நோட் பண்ணும். இந்த மாதத்துல சனி வக்ரம் டென்த் ஹவுஸ்ல, அடுத்ததா லெவன்த் ஹவுஸ்ல ராகு, எந்த சேஞ்சஸும் இல்ல. அடுத்தா மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். சோ அதன் வகையில இந்த மாதத்துல கரெக்டா 5ஆம் தேதி புதன் வந்து வக்ரம் ஆகுறாரு. வக்ரம் ஆகுற புதன் வந்துட்டு 22ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சோ அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் 16th ஆஃப் ஆகஸ்ட்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகுறாரு, அதுவும் ஒரு சிறப்பு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 24th ஆஃப் ஆகஸ்ட்ல சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு, அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும். ஸோ இதெல்லாம் மந்தோட எண்ட்ல, அதனால பெருசா மைனஸ் இல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் வீக் மந்த்ல வந்து சுக்கிரன் நீச்சம். அடுத்தது 26th ஆகஸ்ட்ல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து செகண்ட் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆகுறாரு. இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவது நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, 5ஆம் அதிபதி பிளஸ் வந்து 2ஆம் அதிபதி புதன் வந்து வக்ரம் ஆகுறாரு. அடுத்தது 9th ஹவுஸ்ல ஆடு சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. ஸோ ரெண்டு மெயினான பிளானட் வக்ரம் ஆகுது, வக்ரத்திலேயே டிராவல் பண்ணுது. இல்ல புதன் மட்டும் என்ன பண்றாரு, பின் நோக்கி டிராவல் பண்றாரு, அதாவது 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு 22ல டிரான்சிட் ஆகுறாரு. ஸோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுலயும் குரு செவ்வாய் மாதத்தோட ஸ்டார்டிங்ல கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்றாங்க, அது குருமங்கல யோகம் நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் அந்த மந்த் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதோ வீக்காகவும் இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு சாதகமான பலன்களும் கிடைக்குது நிறைய. குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் வந்து குருமங்கல யோகம், இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு சைடு அப்படியே காட்டுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா குரு அஷ்டமாதிபதி லாபாதிபதி, அவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதே முதல்ல ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை இழுத்துட்டு போகும். அதுல செவ்வாய் 7th ஹவுஸ்ல ஆடு பிளஸ் வந்து 12th ஹவுஸ்ல ஆடு, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணை, அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா பொருளாதார விரயம், இது சம்பந்தமான சிந்தனைகள்ல நம்மள அப்படியே இறக்கி விடுது. அட் சேம் டைம் பார்க்கும்போது குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஒரு மகிழ்ச்சியான செலவு காட்டுது, ஒரு ஆனந்தமான செலவு. அட் சேம் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு பதட்டமான ஒரு மனநிலை, எதுக்கோ நீங்க பதட்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனா இன்னொரு சைடு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒரு சைடும் அப்படியே வெளிப்படுது. இந்த பதட்டத்திலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறது இங்க நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு மங்களகரமான விசேஷம் ஃபேமிலியில நடக்கிறது, அப்படி இல்லைன்னா மங்களகரமான விசேஷத்துல நீங்க கலந்துக்கிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அந்த மந்த்ல கிடைக்கும். மேலும் இந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுலயுமே ஒரு ஃபேவரான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஓவராலா மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த மாதத்துல நிறையவே இருக்கு, அது நமக்கு ஃபேவராகவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா சூரியன் 3ஆம் இடத்துல, 4th ஹவுஸ்ல ஆட தேர்ட் ஹவுஸ்ல, ஆகவே இது நம்ம எப்படி கொண்டு போகுதுன்னா நிறைய முயற்சி, அந்த முயற்சியால ஏதோ ஒரு வகையில நம்ம சோர்வு அடைகிறது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அதிகமா முயற்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலை வெளிப்படுறது, இது வந்து தேர்ட் ஹவுஸ்ல சூரியன் இருக்கிறதுனால ஏற்படுறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா தாய் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தம், தாயாரால ஏதோ ஒரு வகையில மன வருத்தங்கள்லாம் எட்டி பாக்குறது, அது சம்பந்தமா கவலைப்படுறது, அப்படி ஏதாச்சும் மந்தோட பிகினிங்ல இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வந்து ஆட்சி ஆகுறாரு. ஸோ அது எப்படின்னா தாய் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை, குழப்பம், மன வருத்தம் இதெல்லாமே நிவர்த்தி ஆகி தாயார் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. ஹெல்த் வைஸா வீக்கா இருக்காங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல தாயார் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. ஸோ அது நமக்கு ஒரு பிளஸ். இதுல மெயினா பார்க்க வேண்டியது சனி வக்ரம் ஆகுறாரு. வக்ரம் ஆகுறதுனால பெருசா மைனஸான பலன்கள் சனி பகவான் கொடுக்கல, ஆகவே இந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷர்ஸ் எல்லாம் குறையுது. மேலும் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான டைம் எல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு வெக்கேஷன்
வெக்கேஷன், ஒரு ஹாலிடே, ஸோ இதெல்லாமே கிடைக்குது. ஸோ அது நமக்கு ஃபேவராகவும் இருக்கு, நல்ல ஒரு மாற்றமான ஒரு மனநிலையும் கிரியேட் பண்ணுது. ஆகவே 10th ஹவுஸ்ல இருக்கிற சனி பெருசா மைனஸ் பண்ணல. நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இந்த நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் பிளஸ் வந்து மாதத்தோட எண்டிங்ல சுக்கரன் நீச்சமாகிறாரு. ஆகவே மாதத்தோட எண்டிங்ல ஏதாச்சும் தவறுதலான முடிவுகள் எடுக்கலாம். அதே சனி வக்ரமாகறத பார்த்தாக்கா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் சரிவு, அப்படி இல்லைனாக்கா இருக்கிற உத்தியோகத்தை ரிசைன் பண்றது, அப்படி இல்லைனா இருக்கிற தொழில் உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு சேஞ்ச் ஆகுறது, இப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 10th ஹவுஸ்ல இருக்கிற சனி வக்ரமா இருக்காரு, அது பெருசா ஃபேவர் கிடையாது. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இருக்கிறத புத்திசாலித்தனமா கொஞ்சம் அப்படி பொறுமையா மூவ் ஆன் பண்ணீங்கன்னா நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பாக்குற தொழில் உத்தியோகத்துல நல்ல ரிலீஃப்மெண்ட் இருக்கும். பிடிக்காத தொழில், பிடிக்காத உத்தியோகம் இப்ப பிடிக்க ஆரம்பிக்கும், அதை அப்படி என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவர் இருக்கு. பட் ஆனால் சுக்கரன் நம்முடைய ராசிதிபதி, அவர் 5th இடத்துல வந்து நீச்சமாகறாரு, கேதுவோட இணையிறாரு, குரு பார்வைக்குள்ள வராரு. ஸோ அது எப்படி ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு பலன்களை ஏற்படுத்துது. ஆகவே அந்த டைமிங்ல 24th மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். லாஸ்ட் வீக்ல, இந்த மந்தோட லாஸ்ட் வீக்ல அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அடுத்து பிள்ளைகள், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துலயும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அடுத்து புதன் வக்ரம் ஆகுறது, அது நம்ம கொஞ்சம் மெயினா நோட் பண்ணணும். 2nd ஹவுஸ்ல ஆடு, 5th ஹவுஸ்ல ஆடு வக்ரம் ஆகுறாரு, அது 4th ஹவுஸ்ல வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், இதனால ஏதாச்சும் அலைச்சல், மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி தெரியும். ஏதோ அது சம்பந்தமான திங்கிங் நிறைய போற மாதிரி தெரியும். அதுல கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படுறது சிறப்பு. அடுத்து புதன் வந்து 3rd ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு, அது ஒரு முயற்சி ஸ்தானம். இரண்டாம் வீடு அதிபதி அவர் வந்துட்டு 3rd ஹவுஸ்ல இருக்கிறது. குடும்பத்துடைய தேவைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றது. அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக ஏதாச்சும் முயற்சிகளை பண்றது. அதுக்கான ஒரு வாய்ப்புகளை கிரியேட் பண்றதுக்காக உழைக்கிறது. அதுக்கான ஒரு ஃபேவரபிள் இருக்கு. 2nd அதிபதி 4th இடத்துல வக்ரம் ஆகுறாரு, மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாயாரோட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும், கொஞ்சம் பொறுமை இருக்கணும், தேவையில்லாத வாக்குவாதங்களை எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படுறது சிறப்பு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சுக்கரன் 24th கேதுவோட வந்து இணைஞ்சு நீச்சம் ஆகுறாரு, அதை நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கிற மன வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஆகவே பிள்ளைகள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பா இருக்கும். அடுத்ததா மெயினா பார்க்கும்போது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது, இதெல்லாம் சிறப்பா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அடுத்த 11th ஹவுஸ்ல இருக்கிற ராகு பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா தடை இல்லை, ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரம் அப்படியே பரண்டுகிட்டே இருக்கு. ஆகவே அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில நமக்கு மாத்தி மாத்தி கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா வீக் இல்லை. பட் அட் சேம் டைம் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு 10th ஹவுஸ்ல. ஆகவே தேவையில்லாத தவறுதலான முடிவுகளால, அதுலயும் செவ்வாய் பிளஸ் வந்து குரு 1st ஹவுஸ்ல, ஆகவே தேவையில்லாத தவறுதலான முடிவுகள் காரணமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படியே வெளிப்படுற மாதிரி இருக்கும். அதனால இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. பாக்குற தொழில் உத்தியோகத்துல ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுங்க. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா ஹெல்த். ஹெல்த் வைஸா பார்க்கும்போது 4th ஹவுஸ்ல சூரியன் ஆட்சி ஆகிறாரு, இது வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு வலிமையை கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு வலிமையை கொடுத்துரும். ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா வீக்கா இருக்கீங்க, உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இந்த 2nd ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். 16ஆம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு ஆற்றல், வலிமை அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஏன்னா சூரியன் ஆட்சி. ஆகவே உடல் ஆரோக்கியம் மாதத்தோட 2nd ஹாஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது நமக்கு ஃபேவரா இருக்கு. அட் சேம் டைம் மன ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஏன்னா தேவையில்லாத வருத்தங்கள் ஏதோ ஒரு வகையில 1x1 அப்படியே வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சூரியன் மட்டும்தான் நமக்கு ஃபேவரா வராரு மந்த்லி பிளானட்ல. செவ்வாயும் பாத்தீங்கன்னா பெருசா ஃபேவர் இல்ல. 1st ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதுலயும் வந்துட்டு 12th ஹவுஸ்ல ஆடு, 7th ஹவுஸ்ல ஆடு, 1st ஹவுஸ்ல அது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. அதனால மன ஆரோக்கியத்தை நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுட்டாலே மெயினான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகுறாரு. ஸோ அது நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆகவே என்னதான் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிலவிகிட்டு இருந்தாலும், படிப்பு சம்பந்தமா குழப்பங்கள் இருந்தாலும், 16ஆம் தேதிக்கு மேல ஒரு தெளிவு கிடைச்சிடும். அது மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு தெளிவான ஒரு ட்ராக் கிடைச்சிடும். இதுல புதன் வந்துட்டு வக்ரம் ஆகுறாரு, அது கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் பெருசா வீக் இல்ல. ஏன்னா 2nd ஹவுஸ்ல ஆடு, 5th ஹவுஸ்ல ஆடு தான் அவரு, அதனால பெருசா வீக் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாதத்தோட 1st ஹாஃப்ல உடல் ஆரோக்கியத்துல, மாதத்தோட 2nd ஹாஃப்ல மன ஆரோக்கியத்துல, இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த் ஒரு ஃபேவரான ஒரு மந்தா இருக்கும். ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல ஏதோ கொஞ்சம் வீக்காவும் இருக்கு, ஒரு பக்கம் பிளஸ் ஆகும் இருக்கு. பட் ஆனா இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மெயினா இந்த
மாதத்துல பொருளாதாரம், உங்களுடைய தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது பார்க்கும்போது ஹெல்த்ல மன ஆரோக்கியம், இதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்ததா மெயினா பார்த்தோம்னா திருமண மாணவர்களுக்கு பார்க்கும்போது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறத்தல் சார்ந்த விஷயங்கள், இதுல கொஞ்சம் அவேர்னஸா கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும், கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுட்டு செயல்படுங்க. மற்றபடி பெருசா வீக் இல்ல, அஸ் யூஷுவலா வழக்கம் போல எல்லா மாதம் மாதிரி சிறப்பாவே போகும். மேலும் புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணி வைங்க, கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க. அதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு, அதனால அது பெருசா ஃபேவர் பண்ணல. குரு பெருசா நமக்கு ஃபேவர் பண்ற பிளானட்டும் இல்லை, ஏன்னா எயித் ஹவுஸ்ல ஆடவரு. அதனால ஏதோ ஒரு வகையில மனக்கசப்பை கொடுத்து அதை அப்படி ஹெல்த் இஷ்யூஸா அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுறாரு. நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களை விட மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க ஜென்ம குரு காலகட்டத்தில். ஆகவே அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. ஆகவே முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எதுவும் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க, அது சிறப்பான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் தான், ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள், இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க, இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசா புக்தி ஃபேவரா இருக்கா, நீ எது சம்பந்தமான விஷயங்களை ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃபுளுன்ஸ் நடந்துட்டு இருக்கும், பட் ஆனால் தசா புக்தி பர்சனல் சாட்ல வந்து தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஸோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும், கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும், பட் ஆனால் பர்சனல் ஹெராஸ்கோப்ல தசா புக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாம அன்ஃபேவரா இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சாட்ல இருக்கக்கூடிய தசா புக்திகள். ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது, நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க எனக்கு ஆனா பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சாட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பாசிட்டிவா சொல்ற இடத்துல நெகட்டிவா நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சாட்டை. மேலும் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ராசி, நட்சத்திரம், லக்னம் இது மூணுக்குமே ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல நம்முடைய குணநலன்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்முடைய உடல் வாகு, நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் ஓவராலா அதுல கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க, அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்து.